எல்லாரும் சத்தம் போட மாட்டேன். தங்கத்தை உரசனத்தா, தங்கத்தை உரச உரசத்தா கடாவது தெரியும். தமிழ பேசி பார்த்தா பேச்சு தமிழுக்கு பெருமை தெரியும். தமிழுக்கு ஒரு தவத்துக்கு ஒரு தமிழுக்கு இருவர் அப்படின்னு தமிழ் செய்யல அப்படின்னா ஒரு வீணும். தமிழை பேசும்பொழுது இருவர் தமிழ் தமிழ் என்று சொன்னால் அமிழ் தமிழ் என்று சொல்வார்கள். நீங்க ஒரு மகா முடிவது, நான் ஒரு சின்ன புள்ள, எனக்கு எதிர்ந்த விவரமே தெரியாது. எங்க அப்பா தினம் வச்சு காட்டுக்க காவல் பக்கம் வர சொல்லி இருக்காரு. நான் காவலுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு படிக்க படிக்க தெரியாத படிப்பறிவு இல்லாத பொண்ணு என்கிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லிய பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு விஷயம் நார்மல் மகா முடிவது. நீங்க வந்து கார்த்தை உணர்ந்தா நார்மல் மகா முடிவது. நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆச்சரியமா இருக்கு. சின்ன விஷயம், மகாபாரதத்துல வந்து மச்சகன் சொல்லக்கூடிய பெண்ணு வயசுக்கு வராத பெண்ணுங்க. சரி, வயசுக்கு வராத பெண்ணுங்க. சரி, அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தாள். பராசர முனிவர் வரும்போது, அம்மா உன்னை பார்க்கும் போது சின்ன பெண்ணா அழகா இருக்கிற. சரி, ஆனா இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் கூடணும்னா ஒரு குழந்தை உண்டாகணும். மாவட்டம் பக்கத்துல ஆவடையார்வேல், ஆவடையார்வேல்
சொல்லி ஆகணும். அருமையான ஒரு பதில். மதுரை மீனாட்சி தாரை செய்வதற்காக தமிழ்நாட்டு இன்றைக்கு பொண்ணை பேத்தி எடுத்த அறந்தாங்க பக்கத்துல ஆவடி அவர்கள் பக்கத்துல பொன் பேத்தி பொண்ணை பேத்தி எடுத்த ஒரு காரணத்தினால பொன் பேத்தி ஒரு பையன் இல்லைங்களா? நான் உங்களை கேட்கிறேன்,
சுகாதாரத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. ஒரு கோவிலுக்கு போனோம், ஒரு கோயிலுக்கு போனா முதல்ல என்ன உடைச்சு அபிஷேகம் பண்ணுவோம்? தேங்காய் உடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நேரத்தில் சிவபெருமான் திரிபுரங்கள் அழிக்க போகின்ற பொழுது தேவனுடைய அச்சாணியாக பட்டது முடிந்து கீழே விழுந்துருச்சு. அப்ப முடிந்து கீழே விழுந்தவுடனே சிவன் பார்த்தார், என்னடாது என்னைக்குமே இல்லாத கடைகள் இன்னைக்கு வந்துருச்சே அப்படின்னு பார்த்து உடனே விநாயகர் பெருமாள் வர்றாரு. அப்பதான் விநாயகர் சொன்னாரு, அப்பா என்னதான் நீங்க பெரியாரா இருந்தாலும் முதல் முதல்ல எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல என்ன வழிபட்டு போனாலா நீங்க போகக்கூடிய காரியம் வெற்றி அறியும்னு சொன்னாராம். ஆனா நீங்க மண்டக்கணமா போனதுனால நீங்கள் போகக்கூடிய காரியம் தேர் அச்சாணி முடிந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்ல அப்பதான் சிவன் மன்னிச்சிருப்பா. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லி கேட்கிறார் சிவபெருமா. அப்பதான் விநாயகர் சொன்னாரு, ஒரு பொருளை தேடி அந்த பொருளுக்கு ஒரு பெயர் வச்சு உங்களுக்கு எப்படி மூன்று கண்கள் இருக்கின்றதோ அதே மாதிரி மூன்று கண்களை வச்சு எனக்கு உடைச்சு படைச்சிட்டு போங்க, நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடைவும் சொன்னாரா. அப்ப சிவபெருமான் ஒரு பொருளை தேடி அதுக்கு தேங்காயின் பெயர் வச்சு அதுக்கு மூன்று கண்களை வச்சு விநாயகர் பெருமானுக்கு படைச்சிட்டு போனாரு. இன்னைக்கு ஒரு கோயில போய் முதல்ல எங்க போனாலும் ஏன் தேங்காய் உடைக்கிறோம்னா, அந்த கோயில விநாயகர் பெருமான் இல்லைன்னா கூட தேங்காய உடைச்சிட்டோம்னா விநாயகர் பெருமானை கும்பிட்டதுக்கு சமமா. அதனாலதான் முதல் எடுத்தோம்னா முதல் முதல்ல மனதை இழந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி பூசை பண்ணாலும் சரி முதல்ல வந்து தேங்காயை உடைக்கணும். அப்பேற்பட்ட தேங்காயை இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து உடைக்க மாட்டாங்க. காரணம் இருக்கு இல்ல, அவ ஒரு இடத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் மூக்கு தெரிஞ்சிருக்காங்கல்ல, பெண்களுக்கு அழகு சேர்க்கக்கூடியது என்ன? அவர் நாதர் மகாமுனி
பாராட்டுவேன், சாரா நம்மளை பரத்த மாட்டேன். அழகாபுரி. இந்த அழகாபுரி ஏன் தஞ்சாவூராக மாறியது அப்படின்னா, தஞ்சன் தாரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அரக்கர்கள், இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா மக்களை துன்புறுத்தி வர்றாங்க. மக்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமான் மேல கவர் இருக்காங்க. அப்பதான் சிவபெருமான் சொன்னாரு மனைவி பார்வதி கிட்ட, அம்மா பூலோகத்துல தஞ்சன் தாரகன் அப்படின்ற ரெண்டு பேரும் பயங்கரமா அழிவு மணி வந்துடுறாங்க. இவங்க அழைக்கணும் அப்படின்னா ஒரு பெண்மணியால் மட்டும்தான் சாகுபரணம் அப்படின்னு வரத்தை கேட்டு வாங்கியிருக்காங்க. அதனால நீ புலவத்துல போய் ஆனந்த வழிங்கிற பேர்ல போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அழிச்சிடுவாங்கன்னு சொல்லி சிவனை வருவான் தன்னுடைய பார்வதி சொல்றாங்க. நம்ம பார்வதி நிவேகப்பட்டவள் ஆனந்த வழிங்கிற பேர்ல அன்றைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் அன்னைக்கு அழகாபுரி, அழகாபுரிக்கு வர்றாங்க. அப்ப அழகாபுரிக்கு வந்து தஞ்சகன் தாரகன் ஆனந்த வழி என்று சொல்லக்கூடிய பார்வதிக்கு மூன்று பேருக்கு பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தஞ்சனும் தாரகனும் சாகும் தருவர் இருக்காங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, சாகும் தருவர் இருக்கும் போது அம்மா உங்களை சாதாரண பெண்மை நினைச்சு இட போட்டு உங்களை சண்டைக்கு வந்துட்டோம், ஆனா இப்போதான் தெரிஞ்சது நீங்க தெய்வீக பிறவி, உங்களால நாங்க சாக போறோம், நாங்கள் செத்ததுக்கு பிறகு எங்களுடைய பெயரால் இந்த இடத்துல இந்த ஊருக்கு பெயர் வழங்கணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அப்ப தஞ்சன் தாரகனும் ஆனந்த வழியா சாவு ஏற்பட்ட ஒரு காரணத்தினால அதுக்கு தஞ்சாவூர் 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 அப்படின்னு பெயர் வந்தது. அதனாலதான் அழகாபுரியாக பட்டவள் தஞ்சகன் தாரவழி சாவு ஏற்பட்ட காரணத்தினால அதுக்கு தஞ்சாவூர் அப்படின்னு பெயர் வந்தது. நினைக்கிறேன் சுருட்டு வச்சு முறைக்கிறது எங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல மதுரையில இருந்து திருச்சிராப்பள்ளி போற சாலையில விராலிமலை என்று சொல்லக்கூடிய முருகன் கோயில இன்னைக்கு சுருட்டு வச்சு படிக்கிறேன். வாரத்துல ஒரு நாள் சரியாக ஞாயிற்றுக்கிழமை 12:05 முருகப்பெருமானுக்கு சுருட்டு வச்சு படிக்கிறாங்க. இது ஏன் முருகப்பெருமானுக்கு சுருட்டு வச்சு படிக்கிறாங்க தெரியுமா? முதல் முதலாக கருப்பமுத்து செட்டியார் என்று சொல்லக்கூடியவர் ஒரு விராலிமலைக்கு போறாரு. அந்த விராலிமலைக்கு போகும்போது பயங்கரமான மழை வந்து ஆத்துல தள்ளி தண்ணி போயிட்டு இருக்குது. அப்ப தண்ணி போயிட்டு இருக்கும் போது இவரால் ஆத்து கடந்து மேல போக முடியல. சரி, தண்ணி போனதுக்கு பிறகு நம்ம மேல மலையை போற மலைக்கு போறோம் சொல்லி இவர் ஆத்துக்கு இந்த பக்கம் நின்றுட்டு மலையில நடங்கியதுனால இந்த சூட்டு கொண்டு வந்தது சூட்டை பிடிச்சிட்டு இருக்காரு. சூட்டை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது குளூர்ல அந்த வழியாக பக்கத்துல ஒரு பெரியவர் வந்து நிக்கிறாரு. அப்பதான் பெரியவர் கருப்பமுத்து செட்டியார்ட்ட கேக்குறாரு, யாருப்பா நீ இந்த இடத்துல தனியா வந்து நின்றுட்டு சுருட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன காரணம்னு கேட்கிறாரு பெரியவர். அப்பதான் கருப்பமுத்து செட்டியார் சொன்னாரா, நான் மேலே உள்ள முருகப்பெருமான தரிசனம் பண்ண போறேன், மழை வேஞ்சு ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்குது, ஆமா அந்த ஆத்துல தண்ணி போனதுக்கு பிறகு மேல போலான்னு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரா. அப்பதான் பெரியவர் சொன்னாரா, நீ ஆத்துல இப்ப தண்ணி போய் முடியாது, அது போயிட்டு தான் இருக்கும், உன்னை ஆத்தகளை அந்த பக்கம் விடுறேன், அப்படி ஆத்தகளை அந்த பக்கம் நான் விட்டுட்டு அப்படின்னா நீ பிடிக்கிற சுருட்டை எனக்கு கொடுக்க சொல்லி அந்த பெரியவர் சொன்னாரா. அப்பதான் கருப்பமுத்து செட்டியார் சொன்னாரா, நீங்க ஆத்தகம் நீ அந்த பக்கம் விடுங்க, நான் சுருட்ட தரேன்னு சொன்னோடனே இவர் ஆத்தகம் அந்த பக்கம் விட்டுட்டாரு. சொன்ன மாதிரியே சுருட்டையும் கொடுத்துட்டாரு. சுருட்டை கொடுத்துட்டு மேல கொஞ்ச தூரம் போறாரு, திரும்பி பார்த்தா பெரியவர் காணாம போயிருவாரு. உடனே கருப்பமுத்து செட்டியாருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, என்ன ஆச்சரியம்? என்னடா இப்பதான் சுருட்டை கொடுத்தவன், சுருட்டை கொடுத்த பெரியவர் அதுக்குல எப்படி காணாம போயிட்டாரு, சுருட்டு வந்த இடத்துல எங்கேயுமே போக முடியாது, இவர் எப்படி காணாம போயிருப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, எங்கேயே போயிட்டு போறாரு, நம்ம வந்த வேலை என்ன, மேல போய் முருகனை தரிசனம் பண்ணணும், முருகனை போய் தரிசனம் பண்ண முருகன் மேல போயிட்டாரு கருப்பமுத்து செட்டியார். அங்க போய் பார்த்தா கருவறைக்குல ஒரு பெரிய ஆச்சரியம், எந்த பெரியவருக்கு சுருட்டை கொடுத்தாரோ அந்த சுருட்டு பாதி பிடிச்சு பாதி பிடிக்காம முருகன் சிலைக்கு பக்கத்துல இருக்கலாம். அப்பதான் கருப்பமுத்து செட்டியார் பார்த்தானா, நம்மளுக்கு உதவியை செஞ்சது யார் யாரும் இல்ல, முருகப்பெருமானே பெரிய ஒரு உருவத்துல வந்து உதவி செஞ்சிருக்காரு, அவரே ஆசைப்பட்டு சுருட்டை வாங்கின காரணத்தினால இன்று முதல் விராலிமலை முருகன் கோயில்ல சுருட்டை வச்சுதான் முடக்கிற முருகனுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எனக்கு சுருட்டை தான் பிரசாரமா கொடுக்கணும் அன்னைக்கு சொன்னாங்களா. அதனாலதான் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விராலிமலை முருகன் கோயில் சுருட்டு வச்சு படிக்கிறது விஷயம். அதே கோயில்ல அந்த முருகனுக்கு வடை வச்சு வடை வச்சு படைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கேயேதான் நாரதர் உற்சவ மூர்த்தியாக வளவுறது விஷயமும் அங்கேதான் இருக்குது. எல்லா இடத்துலயுமே எல்லா இடையே
முடியும் போது சார் வருமா, ஆனா ஒரே ஒரு இலையில மட்டும் சாரே வராதா? அது எவ்வளவு நசுக்குனாலும் சார வராது. அதுதான் விராலி மலை என்று சொல்லக்கூடிய விராலி இலையில விராலி பக்கம் விராலி இன்னைக்கு சாரே வராதா? அதனால அதுக்கு விராலி மலை அப்படின்னு வந்தது. மாப்பிள்ளைய குடிக்கிறாரு, அப்புறம் மாப்பிள்ளையின் பல்லு கடிச்சு போறாரு. ஆமா முருகா முருகா.
முருகன் எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? இது கொலை தெய்வம் முருகன் ஐயா, அதனால இவர்கிட்ட வேண்டா விருப்பமா பேசுறாங்க. இவர் போய் அங்க சாவி குரு போடுவாரு, அவர் அதான் தங்க வேலை தூக்கி கையில எடுத்து வந்துருவாரு. என்ன சரியா